வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் நாட் சினிமா வித் மே திவ்யா. அன்னக்கிளி அப்படின்ற படத்தின் மூலயமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி இசை உலகின் ராஜாவாக இருக்கக்கூடிய நம்ம இசைஞானி இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா 1400 படங்கள் மேலே வந்து இப்போ வரைக்குமே பல படங்களில் பிஸியாக வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்படி லிவிங் லெஜெண்டாக இருக்கக்கூடிய நம்ம இசைஞானி இளையராஜாவோட வாழ்க்கை படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. அதில் இளையராஜாவாக வந்து தனுஷ் தான் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பல மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாமே வந்து நிஜம்தான்ப்பா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இசைஞானி இளையராஜாவோட பயோபிக் படத்தில் வந்து தனுஷ் தான் வந்து இளையராஜாவாக நடிக்க போகிறாரு. அண்ட் ஆல்ரெடி வந்து தனுஷை வச்சு வந்து கேப்டன் மில்லர் படத்தை டிரெக்ட் பண்ணியிருந்த அருண் மாதேஸ்வரன் தான் வந்து இந்த படத்தை டிரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும், இந்த படத்தோட பூஜை கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பூஜை ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன், கங்கை அமரன், வெற்றிமாறன் அப்படின்னு சினிமா செலிபிரிட்டிஸ் பல பேர் வந்து கலந்திருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் தனுஷோட ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மூவி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு லெஜெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில், அதுவும் நம்ம இசைஞானி இளையராஜாவோட பயோபிக்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கும். இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் வந்து என்ன மாதிரி டிரெக்ட் பண்ணி கொண்டு வர போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் வந்து அதிகமாயிருக்கு. நீங்கள் இந்த படத்தின் மேலே என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.